வந்து நான் வந்து கப் கேக் செய்ய போகிறேன். கப் கேக்கு வந்து நான் முதல்ல வந்து கப் கேக் தேவையான பட்டர் கிரீமே செய்வேன். பட்டருக்கு தேவையான பொருள் வந்து 200 கிராம் பட்டர், 200 கிராம் ஐசிங் சுகர், 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். இப்போ நான் முதல்ல வந்து பட்டரை வந்து நல்லா பீட் பண்ண போகிறேன். நல்லா பீட் பண்ணி சாஃப்ட் ஆயிடுச்சு பட்டர். இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஐசிங் சுகர் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து தான் நம்ம பீட் பண்ணணும். வந்து எல்லாம் ஐசிங் சுகர் சேர்த்துட்டேன். நல்லா பீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா பீட் பண்ணிவிட்டு நான் வந்து எசன்ஸ் வெண்ணிலா சேர்த்துறேன். இப்போ நல்லா பீட் பண்ணிவிட்டு பட்டர் கிரீம் ரெடி ஆகும். பட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து அந்த பைப்பிங்கில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு கேக்கு வந்து பீட் பண்ண போகிறேன். கப் கேக் தேவையான பொருள் வந்து 250 கிராம் பட்டர், 180 கிராம் ப்ரௌன் சுகர். ஏன்னா நான் வந்து கேட்பிரி சுகர் வந்து ஆட் பண்ணுறதுனால ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் வந்து சுகரில் குறைச்சிருக்கேன். இப்போ வந்து நல்லா பீட் பண்ண பிறகு 1 பை 1 முட்டை சேர்க்க போகிறேன். முட்டை வந்து 4 பீஸு. இப்போ 2வது முட்டையை ஊற்றிக்கிட்டேன். அதையும் லைட்டாக பீட் பண்ணிவிட்டு இது 4வது முட்டை முட்டிட்டு நல்லா 250 கிராம் மைதா மாவு சேர்த்துருக்குறேன். அதோட சேர்த்து 50 கிராம் கொக்கோ பவுடர். இல்லை கொக்கோ பவுடர் வந்து 50 கிராம் சேர்த்துருக்குறேன். அதோடு சேர்த்து பேக்கிங் பவுடரையும் 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணிருக்கேன். 1 டீஸ்பூன் காஃபி தூள் அது டேஸ்ட்டுக்கு. அதை நம்ம வந்து ஸ்பெத்லா யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ண இன்க்ரீடியண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணணும். வந்து 1 கப்பு மில்க்கு சேர்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுறோம். ஊற்றிட்டு லைட்டாக பீட் பண்ணிவிட்டு அது ஒரு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஆஃப் ஆஃபாக ஊற்றினா போதும், ஃபுல்லாக ஊற்றணும்னா போதும். ரெடி ஆகிடும் கப்பு ஊற்று பேக் பண்ணும்போது. ஊற்றிட்டு ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஷிப் கேட்பது வைக்கிறேன். ரெடி ஆகிட்டேன். அப்போ நான் வந்து அவனில் வச்சு 180 செல்சியஸில் வந்து 20 மினிட் பேக் பண்ண போவேன். அவனில் வந்து வைக்கிறதுக்கு மூலம் ப்ரீஹீட் பண்ணிக்கணும். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து 20 மினிட் இது வந்து ஆற விட்டுட்டு இந்த மாதிரி க்ரீம் வந்து பைப்பிங் பண்ணிவிட்டு ரெண்டாக வெட்டிடுவேன். முதல்ல கேட்க அதான் இந்த பிரியாணி வச்சு அதாவது கேபி சுக்கர் வந்து இந்த மாதிரி 3 வயசுருக்கேன். ஓகே கப்கேக் ரெடி ஆயிடுச்சு. டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாமா ஸ்பெஷல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.